வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் போலீஸ் வாகன சோதனையின் போது 500,000 மதிப்பிலான பான் மசாலா புகையிலை பொருட்கள் பறிமுதல், இருவர் கைது. விளாத்திக்குளம் வேம்பார் நெடுஞ்சாலையில் காவல் உதவி ஆய்வாளர் காசிலிங்கம் தலைமையிலான போலீசார் நேற்று இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வழியாக சந்தேகப்படியாக வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டனர். அதில் அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலா புகையிலை பொருட்கள் 100 மூட்டைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மொத்த மதிப்பு 510,000 என போலீசார் தெரிவித்தனர்.